يا جماعة ترموا عربي كاس. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டு போயிடலாம். வீடியோ கொஞ்சம் பெருசாக தாவல. என்னன்னா சூரிய அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆனந்த விகடனுக்கு வந்து பெஸ்ட்டு ஆக்டர் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. சூரரை போட்டு அண்ட் தென் ஜெய்பீம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அவார்டெலாம் வந்து கிடச்சிருக்கு. நம்ம சூரிய அண்ணாவோட என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் வந்து மாசாந்தது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவார்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தார். லோகேஷ் கனகராஜ்கிட்டையும் வாங்கியிருந்தேன். நான் சில இமேஜ்லாம் வந்து பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றிமாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். வாடிவாசல் படத்துக்காக பார்த்தீங்கன்னா காலை வந்து கன்றாக இருக்கும்போது வாங்கினது, அதாவது சின்னதாக இருக்கும்போது வாங்கினது, இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். அது இல்லாமல் நம்ம சூரியனாவும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் ஃபார்ட்டி டூ முடிஞ்சதுக்கப்புறம் வாடிவாசல் ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். காலை அதுக்கப்புறம் நம்ம சூரியண்ணாவும் சீன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ரியலாகவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. என்னன்னா வாடிவாசல் படம் எப்போதாண்டா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஒருவேளை இந்த படம் நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேள்வி வந்து இருந்துருந்தது. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கும் துணிந்தவனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ வர 42 படத்துக்காக இருக்கட்டும், இந்த படம் வந்து ஷூட்டிங் வந்து போயின்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படம் வந்து ட்ராப்பு அப்படி அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டெஸ்ட் ஷூட் வந்து நடந்தது. இந்த கிளிம்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது விடுதலை படம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து டிலே ஆகும் நம்ம நினச்சிருந்தோம். விடுதலை படம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸுக்கு தான் வெயிட்டிங். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடுதலை வந்து ரிலீஸ் படம் வந்து நல்லா இருக்குதுதான் சொல்கிறாங்க, நான் இன்னும் பார்க்கல. செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெற்றிமாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வாடிவாசல் படத்து தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறாரு. சூரியனா 42 முடிச்சதுக்கப்புறம் வாடிவாசல் படத்து தான் வந்து போவார். இப்போ வந்து அது கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஆனந்த விகடனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கலைப்புலி எஸ் தான அவர்களே வந்து சொல்லிட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா எஸ் தான அவர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். தம்பி சூர்யா இயக்குனர் வெற்றிமாறன் படைப்பில் உலக தமிழர்களுக்கு இந்த வருடத்தில் ரசிகர்களுக்கு எண்ணம் நிறைவேறும், உலக தமிழர்கள் அனைவரும் உச்சி முகரும் படைப்பாக வாடிவாசல் அமையும் அப்படின்னு வந்து நம்ம கலைப்புலி எஸ் தான அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். இது கேட்கும்போது வேற லெவலில் ஒரு ஐப். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆல்ரெடி பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த படம் வந்ததுன்னா உலகத்தை ஒழுக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இது வந்து புதுசாக இருக்கு. ஸோ வாடிவாசல் படம் எல்லாரும் எதிர்பார்த்தது. இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நம்ம எஸ் கலைப்புலி தான அவர்களே வந்து சொல்லிட்டாரு. வாடிவாசல் படத்துலேருந்து அப்டேட்டுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.